விடியல் தெளிவான சமூக பார்வை. ஊராட்சி மன்ற தலைவர் பொன்மீனாட்சி அரவிந்தன் அவர்களே, ராதாபுரம் நூலகத்திற்கு கூடுதல் கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டிய நெல்லை எம்பி. நெல்லை மாவட்டம் ராதாபுரம் கிளை நூலகத்தில் 23,885 புத்தகங்களும் 3,090 வாசகர்களும் உள்ளனர். ஆனால் புத்தகங்கள் வைக்கவும் வாசகர்கள் அமர்ந்து படிக்கவும் போதிய இடவசதி இல்லாமல் இருந்தது. இதுகுறித்து ராதாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பொன்மீனாட்சி அரவிந்தன் நெல்லை எம்பி நியாயத்திரவித்திடம் எடுத்துக் கூறினார். இதனைத் தொடர்ந்து எம்பி நூலகத்திற்கு கூடுதல் கட்டிடம் கட்ட 12 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி அதற்கான அடிக்கல்லையும் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் திமுக ராதாபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜோசப் பெல்சி, ஊராட்சி மன்ற தலைவர் பொன்மீனாட்சி அரவிந்தன், மாவட்ட நூலக அலுவலர் மீனாட்சி சுந்தரம், நூலக ஆய்வாளர் கணேசன், வள்ளியூர் நம்பி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க தலைவர் அரவிந்தன், கவுன்சிலர்கள் பரிமளம் முருகன், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சபாபதி கோவிந்தன் அகஸ்டின், கிளை நூலகர்கள் அஜிதா, வில்மா, திருக்குமரன், புஷ்பகலாவதி, ஜெயமங்கலம், ராஜாமணி, பிரம்மநாயகம், நூலக உதவியாளர்கள் பவுன் தமிழரசன், ஜெயந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அடிக்கல் நாட்டியதைத் தொடர்ந்து அங்கு இருந்த பொதுமக்களுக்கு ஞான தீபம் எம்பி இனிப்புகளை வழங்கினார். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள 24x7 வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.